வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்றைக்கி அவல் வச்சு தோசை செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக பஞ்சு பஞ்சாக இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு தோசையை உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். ஆறி போச்சுனாலும் வழுத்து போகாது, நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும். நல்லா வேக விட்டிங்கன்னா அந்த பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அவல் வந்து அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த கப்பில், அதாவது 100 கிராம் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் அவல். இது சாதம், மத்தியானம் வடித்த சாதம். நீங்கள் இப்படி சாதம் இல்லை, உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொரி கூட போட்டுக்கலாம். ரவை வந்து ஒரு 50 கிராம், தயிர் வந்து ஒரு 25 கிராம், தேவையான அளவுக்கு உப்பு. சாதம் வந்து இந்த கப்பிலையே எடுத்திருக்கேன். அவல் இந்த கப்பில் எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதனால் அவல் கூட இருக்கு, உங்களுக்கு கூட தெரியுது. இது சாதம் இந்த கப்பில் அரை கப்பில் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, சாதம், தயிர். இப்போ இதில் அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அப்போத்தே ஊற்றி உங்களுக்கு எடுக்க வரும். இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். இந்த அவல் தோசை வந்து நான்ஸ்டிக்கில் தான் நல்லா எடுக்க வரும். தோசை நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம், அடுத்த தோசை ஊற்றியிருக்கோம். அவல் தோசை வந்து ரொம்ப லேசாக ஊற்ற முடியாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஊத்தப்ப மாதிரி தான் ஊற்றலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கு எல்லா சட்னியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.